வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நமக்கு வந்து கரும்பு வந்து ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பொங்கல் சீசனில் தான் நமக்கு வந்து கரும்பை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி சீசனை வந்து நம்ம வந்து பொங்கல் சீசனை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறணும். இப்போது நம்ம வந்து கரும்பு ஜூஸ் போடுறதுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா ரெண்டு துண்டு அளவுக்கு வந்து நான் கரும்பை வந்து மேல் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போது இதை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணணுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக மிக்சியில் அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு துண்டு அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி சேர்க்கணும். கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டுங்க. நல்லா இஞ்சி போட்டு நல்லா சூப்பராக நமக்கு வந்து கரும்பு ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. நல்லா காரசாரமாக இனிப்பாக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இஞ்சியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் வந்து கரும்பை வந்து சேர்த்து அரைக்கிறமே மிக்ஸி ஜார் வந்து கெட்டு போயிருமா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க. ஒரு நாலு, அதாவது ஒரு நாலு அஞ்சு சுற்று சுற்றுனீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிரும். இப்போது இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா இதே மாதிரி நல்லா ஒரு வடிகட்டி, பெரிய வடிகட்டியாக வச்சு நீங்கள் வந்து கரும்பு ஜூஸை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா வடித்து எடுத்துருங்க. நம்ம தேங்காய் பால் மாதிரி வடிகட்டியில் ஊற்றுனதுமே நமக்கு வந்து வடிஞ்சு வந்துடாதுங்க. இது கரும்பு ஜூஸு சக்கச்சக்கையாக இருக்கிறதுனால இப்படி கை வச்சு நல்லா பிழிஞ்சு விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. நமக்கு வந்து பாருங்கள் நல்லா ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நமக்கு கரும்பு ஜூஸ் வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது கடை வீதிக்கு போனால் ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணம் இருக்குங்க. அதில் நானும் ஒன்று. அவ்வளோதாங்க, ஈஸியாக நமக்கு வந்து கரும்பு ஜூஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். நல்லா இஞ்சி சேர்த்து இது நல்ல காரசாரமாக நல்ல இனிப்பு சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு கரும்பு ஜூஸில் வந்து இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா வெள்ளச்சக்கரை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க இனிப்பு. அவ்வளோதாங்க, இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.